Hello friends, welcome back to our channel Sugans Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா pepper mushroom அதாவது மிளகு காளான் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் நம்ம சேனல்ல யாராவது subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு oil ஆட் பண்ணிக்கலாம். oil நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வரமிளகாய், 1 கொத்து கறுவப்பிள்ளை, 2 பச்சை மிளகாய் இதைய எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தபடியா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இது கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபியில பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா வந்துட்டு ஒரு மசாலா ஆட் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் எல்லாமே நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதே போல் வந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய தக்காளியாக, ரொம்ப குட்டி குட்டி தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளியாக அதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்தபடியாக ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் காரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா சுருளை வதக்கியாச்சு பாருங்கள். தக்காளியில் இருந்த தண்ணி எல்லாமே வெளியில் போயிட்டு தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு காளான் ஆட் பண்ணிக்கலாம். 1 பாக்கெட் காளான் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே காளான் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடுத்ததுமே தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஏன்னா காளானே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி விடும். அந்த ஏன்னா வாட்டர் கணன் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம அந்த தண்ணியில் வந்துட்டு வதக்கினாலே காளான் வந்துட்டு நல்லாவே வெந்துடும். இப்போ வந்துட்டு அந்த மசாலா, காளான் இதெல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இதாகிடுச்சு. அது பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலே மேக்ஸிமம் காளான் வந்துட்டு வெந்துடும். இப்போ காளான் பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் வறுத்து எடுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கு. இல்லை காரம் நிறையா வேண்டாம், மிளகு வந்துட்டு 1 ஸ்பூன் இருந்தாலும் போதுனாலும் ஓகே. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகு காரம் நிறையா வேணுங்கிறதுக்காக 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே நீங்கள் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே நல்லா சுருளை சுருளை வதக்குனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சிங்கன்னா வெந்துடும். குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கடைசியாக தேங்காய் பாலோ இல்லை முந்திரி அரைச்சி ஊற்றியோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.